சிரிக்க சிந்திக்க மறுபடியும் ஒரு சிறு கதையோட உங்கள் முன்னாடி நான் வாழ்க்கையில் நம்ம வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுவோம் யாராவது ஒருத்தவங்க நம்மளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணாவோ இல்லை அறிவுரை சொன்னாங்கனாவோ இல்லடினா வந்துட்டு இதை இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கன்னு சஜஷன் கொடுத்தாவோ முதல்ல நம்மளுக்கு வர்றது இரிட்டேஷன் அவங்க யார் எனக்கு சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது மனுஷவங்க இப்படி நினச்சா பரவாயில்ல நம்ம ஒன் பேரன்ஸை பெற்றவங்களையே நம்ம அப்படி தான் நினைப்போம் எங்கள் அம்மாவே எனக்கு எதாவது சொல்லிட்டாங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வர்றது கோவம் தான் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு தெரியும் எனக்கு நான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு தான் எனக்கு தோணும் இது எவ்வளோ தப்புன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சிறுகதையில் நான் சொல்ல போகிறேன் ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க ஒரு அவங்களுக்கு ஒரு குழந்தை பெண் குழந்த இருக்கா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அந்த பருவம் எது வந்துருச்சு அந்த ஒரு டீனேஜ் தேர்ட்டின் ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்கு வந்துவிட்டா ஆனால் அவளுக்கு எப்பயுமே தோணுது அப்போ நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க சே ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக இருக்கா எப்போ பார்த்தாலும் எதுனாலும் சிடிச்சுடுன்னு விழுறது நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நாள் பிஹேவ் பண்ணிட்டே இருக்கா இந்த அப்பாவுக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்கு அவங்க ஒய்ஃப்ட்ட அவங்க கிட்ட பேசுகிறாரு அவர் சொல்கிறா பரவாயில்லைங்க பொறுமையாக அவளை டீல் பண்ணுங்கள் கொஞ்சம் எடுத்து சொன்னால் புரிஞ்சுப்பா வயசு அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க பட் இந்த அப்பாவுக்கு வந்துட்டு எப்பயுமே அப்பாக்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க ரொம்ப வந்துட்டு பாசம் ஜாஸ்தியாக இருக்கும்ல நம்ம பொண்ணு நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாளே இப்படி பண்ணுறாள் அவள் லைஃப் நல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு மனசில் ஒரு ஆதங்கம் சரி இதெல்லாம் நடக்குது ஒரு நாள் வந்துட்டு அவங்க பட்டம் விடுறதுக்காக மாடிக்கு போகிறாங்க அப்போ வந்துட்டு அழகாக அந்த பொண்ணு வந்துட்டு சூப்பராக ஒரு பெரிய பட்டம் பண்ணால் அவளுக்கு பட்டனம் ரொம்ப இஷ்டம் அதுவும் அவங்க அப்பா கூட பட்டம் விடுறதுனா அவளுக்கு அவ்வளோ அலாதி பிரியம் சரின்னு சொல்லிட்டு மாடிக்கு ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக மாடிக்கு மாடிக்கு போய் பட்டம் விட போகிறாங்க அழகாக பெரிய பட்டத்தில் அந்த நூலெலாம் போட்டு அழகாக விட்டுட்டுருக்கா ரொம்ப சூப்பராக உயிரை உயிராக பறந்துகிட்டே இருக்குது அப்பா அவங்க அப்பா கேட்குறாரு அவ்வளோ அழகாக பறக்குது கண்ணா அப்படின்னு சொன்னோன்னா அந்த பொண்ணு ஆமாப்பா செம்ம சூப்பர்ப்பா நீங்க சான்ஸே இல்லைப்பா எவ்வளோ அழகாக எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா அப்பா அப்பா கேட்குறாரு பறக்குது ஆனால் அது இஷ்டத்துக்கு அங்கங்கே போக முடியல அப்படின்னு சொன்னோன்னா ஆ அதை அப்படிலாம் போகக்கூடாது அது எப்படி போகிறது இப்போ நான் நூல் பிடிச்சிட்டு பிடிச்சி வச்சுருக்கதுனால வந்துட்டு அந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படி இல்லைனா அது பாட்டுக்கு எங்கேயாவது போய் சிக்கிக்கணும் இல்லையா நான் இந்த நூலை வச்சு அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கேன்ப்பா கேப்பா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு நேராக அந்த நூலை கட் பண்ணி விட்டுறாரு மறுத்து விட்டோன்னே அந்த கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆயிடுச்சு அந்த பட்டம் வந்துட்டு அப்படி எப்படி அலைஞ்சு போய் ஒரு மரத்தில் சிக்கி கிழிஞ்சிருச்சு அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு ஏன்ப்பா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவாக கேட்குறா அப்பா உங்கள் அப்பா கேட்குறாரு உனக்கு ஏன்டாக்கா கண்ணா கோபம் வந்தது நான் நினச்சேன் இந்த நூலை விட்டுட்டு அது வந்து இஷ்டத்துக்கு பறக்குமே நினச்சேன் அது எப்படிப்பா இஷ்டத்துக்கு அது பறக்கும் கண்ட்ரோலே இல்லாமல் பறந்து போய் கிழிஞ்சு போயிடுச்சு பாருங்க அதே தான் உன் வாழ்க்கையில் நான் அந்த நூல் மாதிரி நீ எங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு உன் வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்பப்போ உனக்கு கண்ட்ரோல் பண்ணுவேன் என் கண்ட்ரோலில் இருக்கிற வரைக்கும் ஏதா கண்ட்ரோல்னு இல்லை என்னோட கட்டுப்பாடில் என்னோடய கண்காணிப்பில் நீ இருக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இருப்பேன் உன் வாழ்க்கை சீர்படும்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால தான் நாங்கள் ஒரு நூல் மாதிரி உன்னை வந்துட்டு அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணுறோம் அது உன் 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 சுதந்திரத்தில் கெடுக்கிறதுக்கு கிடையாது உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைச்சிக்கிறதுக்கு கண்ணா அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் நான் அந்த நூலை அறுத்து விட்டேன் என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு வேகமாக உங்கள் கிட்ட போய் அப்பாவை கட்டி பிடிச்சிட்டேன் சாரிப்பா நான் வந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் உங்கள் மனசை ரொம்ப நோகடிச்சிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க எனக்கு தெரியும் நீங்கள் என்ன எவ்வளோ எவ்வளோ என் மேலே பாசமாக இருக்கிறீங்க ஏன்னால் ஆனால் வந்துட்டு எனக்கு அந்த டைமில் ஒரு ரகோவத்தில் நான் என்ன பேசுறேன்னு எனக்கு தெரியாமல் பேசிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இனி நான் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரிதாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம பெற்றோர்கள் நம்மளுக்கு நூலாக இருந்து நம்மளை இவ்வளோ பெ இவ்வளோ நல்ல ஒரு ஆளாக ஆக்கியிருக்காங்க நம்ம குழந்தைங்களும் அதே மாதிரி ஒரு நூலாக இருந்து அவங்களே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒரு நல்ல நல்வழிப்படுத்தணும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை பாதையை காமிக்கணும் நீங்கள் நல்லது எது கட்டு கெட்டதுன்னு எது நாம சொல்லாமல் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது சுதந்திரங்கிற பேரில் அவங்க வாழ்க்கையை கெடுத்துற வேணாம் எப்பப்பெல்லாம் நூல் போட்டு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுமோ கண்டிப்பான முறையில் பண்ணியே ஆகணும் அது பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு சிறு கதையுடன் கூடிய சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்